வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக மூட்டுவலி அல்லது வாத நோய்கள் சாதாரணமாக தற்காலத்தில் எல்லோரும் ஒரு பெண்கள் என்றால் மாதவிடாயின்ற பின்பு ஆண்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த எலும்பு பிரச்சனை அல்லது மூட்டுகளில் நீட்ட அசைவு பிரச்சனை இது தாராளமாக சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விடயம் தட் முன்னோர்கள் வந்து ஒரு எழுபது வயதுக்கு பின்பு அவைக்கு ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ரோசஸ் அதாவது முதிர்வு நோக்கி போகும்போது தான் ஏற்படுகின்றது தற்காலத்தில் ஒரு நடுத்தர வயசை தாண்டிய உடனே இந்த மூட்டு வியாதி அல்லது வாத நோய்கள் இப்படியான தாக்கத்துக்கு எங்கள் மக்கள் இலகுவாக ஆளாகின்றார்கள் இதற்கு ஒரு காரணம் எங்களுடைய தொற்றா நோய்கள் என்ற தாக்கம் உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய உடல் தொழிலியல் செயற்பாடுகள் போன்ற எங்களுடைய வாழ்வியல் முறை உணவு பழப்ப பழக்க வழக்கங்கள் தான் பெரும்பாலும் இந்த நோயை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய உணவு முறை மூலம் அல்லது பழக்க வழக்கங்கள் மூலம் அல்லது இந்த மூலிகை பாவனை மூலம் எவ்வாறு இந்த மூட்டு வியாதி அல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று பார்ப்போம் களப்பெண்ணை அந்த பழங்களின் நிறைய வடிவான ஒரு பிரிக் ரெட் கலரில் நிறைய குட்டி பழம் இருக்கும் இழந்த பழமளவு பழங்கள் அந்த பழம் நீங்கள் நிறைய சாப்பிடலாம் இந்த வ மூட்டு வியாதிகளை நீக்கக்கூடிய இது என்னென்னா களப்பெண்ண இலை இந்த இலைகளை எடுத்து சிவத்த பச்சரிசியை நினைய விட்டு இந்த இலைகளையும் போட்டு அந்த சிவத்த பச்சரிசியோடைய இடித்து அரித்து அதில் வந்து கழிக்கிண்டி களியை சாப்பிட்டுட்டு அரவாசிக்களியை பத்து மாதிரி எந்த இடத்துல வே எந்த மூட்டில் வலி இருக்குது வேதனை இருக்குது வீக்கம் இருக்கோ அந்த மூட்டில் பத்து மாதிரி பயன்படுத்தணும் அது எங்களுடைய சில ஆய்வுகள் மூலம் ரூமேட்டிசத்தை நீக்கும் என்றது கூட ஆய்வுகள் முன் எடுத்துள்ளன ஆனால் நாங்கள் சாதாரணமாகவே இந்த மூலிகை எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை களப்பெண்ணு அதை விட எங்களுக்கு எங்களுடைய எண்ணெய் பாவனையில் இழுப்பண்ணு என்று தற்காலத்தில் அருகி வந்துள்ளது முந்தி இந்த இழுப்பம் வித்துக்களை சேகரித்து செக்கில கொடுத்து ஆட்டி ஒவ்வொரு வீட்டிலையும் இழுப்பெண்ணை இருக்கும் அசைவ உணவுகள் சமைக்கும் போது இந்த இழுப்பண்ணையைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இழுப்பெண்ணை வந்து இந்த வாத நோயை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைக்கு இழுப்பு இந்த பட்டை இழுப்பம் பூ இழுப்பம் விதைகளில் இருந்து எடுக்கிற எண்ணெய் குண்டு சாதாரணமாக உங்களுக்கு மூட்டு வலி அல்லது நேரி வலி எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆளே ஏற்படும் போது ஒரு மேசக்கரண்டியில் நீங்கள் இலுப்பண்ணி எடுத்து பச்சை கற்பூரம் அதை நீங்கள் தமிழ் கடையில் வேண்டலாம் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டு தளந்த பிடிக்கும்போது இந்த பச்சை கற்பூரம் உருகி வரும் அந்த இழுப்பண்ணியை நீங்கள் வெளியுள்ள இடங்கள் எதுவாக இருந்தாலும் மூட்டை இருக்கலாம் தசை பகுதியாக இருக்கலாம் வெளியுள்ள இடங்களுக்கு நன்றாக பூசி தடவி கொண்டு வரும்போது அந்த வலியை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலிகைகளான ஒரு பொட்டணி அதை நாங்கள் சொல்லுவோம் ஹேர்பல் போல் என்று சொல்லுவோம் அதை எப்படி தயாரிக்கிறதுன்றா சின்ன சின்ன நான் சொல்லப்படுற மூலிகைகள் எல்லாம் அவங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலிகை இந்த மூட்டு வியாதிகள் வாத நோயை நீக்கக்கூடியது முக்கியமானது பாவட்டை அடுத்தது வந்து பருத்தி அடுத்தது முத்தாமணக்கு மற்றது இந்த மற்றது நொச்சி நொச்சி வாத நிவாரணியில் இவ்வளவு இலைகளையும் போது இந்த இலைகளை எவ்வளவு இலை கிடைக்குதோ அந்த இலைகளை சேகரித்து நீங்கள் சின்னனாக அறிந்து ஒரு பருத்தி கேரிக்கன் துணியில் சிறு சின்ன அரிஞ்ச இலைகளை போட்டு அதுக்குள்ளே ஒரு து மூன்று நாலு துளி வேப்பண்ணியை விட்டு நல்லா டைட்டாக ஹேர்பல் போல் ஆக்கணும் பொட்டணி ஆக்கணும் பொட்டணி ஆக்கி போட்டு இந்த எண்ணியை நல்லா பூசி ஒரு மரக்கட்டில் காலை நீட்டி உங்களுக்கு வசதியான மாதிரி உட்கார்ந்து கொண்டு இந்த பொட்டணியை சூடு பண்ணி பண்ணி ஒரு பதினைந்து தொடக்கம் முப்பது நிமிடங்கள் நீங்கள் நன்றாக ஒத்தனம் கொடுக்க வேண்டும் ஒத்தனம் கொடுத்த பின்பும் அந்த இழுப்பண்ணியை அந்த மூட்டு வெலி உள்ள இடங்களுக்கு பூசலாம் நீங்கள் இப்படி பூசினால் ஒரு மணித்தியாலமாவது வேறு செயற்பாடுகள் இல்லாமல் மூட்டுக்களுக்கு அசைவில்லாமல் உங்களுடைய கையாலேயே அதை உருவி மென் மென்மையாக உருவி கொடுத்து 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 கொண்டு வரும்போது படிப்படியாக இந்த வலி இதுகளை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இயலமான அளவு தன்மை ஏற்படுத்துகிற வாழக்காய் போன்ற உணவுகளை தவித்து கொள்ள வேண்டும் முள்ளங்கி எல்லாம் ஒரு சிறந்த உணவு இந்த வாத நோய் அல்லது மூட்டு வியாதி உள்ளவர்களுக்கு முள்ளங்கி நல் சிறந்த உணவு அதே மாதிரி நான் முதல் உங்களுக்கு ஒரு மூலிகை படிப்பித்தனா ரெண்டு பிறண்டியை விட என்னென்ன ரெண்டு சிறப்பான மூலிகை இருக்குது ஒன்று எண்புருக்கி அடுத்தது வந்து எண்பு ஒட்டி இந்த எண்பு உருக்கிய பானம் மாதிரி தயாரித்து இதை அவிச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு பா குடிநீராகவும் நீங்கள் குடிக்கலாம் அல்லது இந்த எண் அதாவது இந்த எண்பொட்டி இலைகளை எடுத்து இந்த மன்னார் பகுதியில் இந்த எண்பொட்டிய பெரம்பல் அதிகமாக இருக்குது இந்த எண்பொட்டி இலைகளை அதாவது பேரிலேயே இருக்குது எம்பு ஒட்டி அதாவது கால்சியம் பாஸ்பேட்ஸ் அதுகள் கூட இருக்கிறபடியாக எண்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இதை நீங்கள் பசுப்பால் நல்ல இளங்கன்று பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி அந்த பாலில் வந்து இந்த எண்புருக்கி இலைகளையும் போட்டு நல்லா காய்ச்சிட்டு வடித்து எடுத்து கொண்டு என்றாலும் இந்த மூட்டு வியாதிகள் போன்றவற்றை நீக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இந்த எண்புருக்கி இலையையும் எண்பொட்டி இலையையும் எண்புருக்கியைத்தான் முட்டனார் என்னும் சொல்லுவோம் இதுவும் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அதுகளை சின்ன சின்னனாக அறிந்து நான் முதல் சொன்ன ஹேர்பல் போல் மூலிகை பொட்டணி மாதிரி தயார்படுத்தி அந்த பொட்டணியாலையும் நீங்கள் ஒத்தனம் கொடுக்கலாம்